மக்களே, வெல்கம் பேக் டு கேமிங் வித் குரு சேனல். இந்த வீடியோ நம்ம பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ADMM கேமிங். ஸோ அவரோட லைஃப் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோ யாரும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இன்ஸ்பயர்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேனலை எடுத்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ ADMM கேமிங். ஸோ மோஸ்ட்டாக நம்ம சேனலில் வந்து இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ADMM கேமிங் சேனலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஸ்பயர்ட் ஸ்டோரி போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ வந்தீங்கன்னா தினேஷ், ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா April 14, 1998 வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறாரு. ஸோ இவரோட ஏஜ் என்ன பார்த்தீங்கன்னா 22. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகரில் இருக்கிற ராஜபாளையத்துக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறாரு. ஸோ இவரோட அம்மா அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா மில்லில் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் தனித்தனி கம்பெனிலனா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னோட 10th and 12th ஸ்டடீஸ் முடிக்கிறாரு. ஸோ 12th வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் குரூப், அதாவது பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ பயோமேக்ஸ் எடுத்து அந்த 12th முடிச்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் காலேஜ், அதாவது திண்டுக்கல்ல இருக்கிற ஆர்விஎஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஜாயின் பண்ணி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பண்ணி முடிச்சிட்டாருன்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 அறிவியல் வச்சிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்னாவே ஆகாது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்னாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 அறிவியல் வச்சது. ஸோ அதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து டிமோட்டிவேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆக மாட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்ததுனா நம்மளோட ADMM கேமிங் தினேஷ் ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம், ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் அப்படின்ட்டு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டடாமா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஷை டைப் ஆமா. நான் கொஞ்சம் ஷை டைப். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நின்று கிட்டத்தட்ட 10 அடி கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிடுவாரா. ஸோ அப்படிப்பட்ட இருக்கிற கூட வந்து பார்த்தீங்கன்னா 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம கூடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவங்களோட காலேஜ் மேட்டை, அதாவது ஹாஸ்டல் மேட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ண வச்சிருக்காரு. ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்துருக்காரு. ஸோ ரெண்டே வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட டார்ச்சரால் ஸோ லவ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. இவருக்கும் பிடிச்சினா பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரொபோஸ் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் லவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ADMM ப்ரோட வீட்டுக்கு, அதாவது தினேஷ் ப்ரோ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பர்த்டே கிஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட மொபைல் இல்லாதனால தன்னால் ஃபோன் பேச முடியாதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது மொபைல் வாங்கி தந்திருக்காரு. ஸோ 8000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோடைய பழைய மொபைலை விற்றோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 13000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கி தந்திருக்காரு. ஸோ அந்த 8000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங் சர்வீஸ் பண்ணினா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வாங்கி தந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும். ஸோ ADMM கேமிங்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஏக்கான அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா அருண், டிக்கான அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா தினேஷ், அவரோட நேம் தான். நெக்ஸ்ட் வந்து எம்க்கான அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா முருகன். ஸோ இன்னொரு எம் வந்து பார்த்தீங்கன்னா முகிலன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேமை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் தான் இந்த நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ADMM கேமிங்கை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஸோ இவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு உள்ள ADMM கேமிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2020 வந்து பார்த்தீங்கன்னா April 17 வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சேனலை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட் சேனல் கிடையாது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காராமா. ஸோ அந்த 3 சேனல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வீடியோ அந்த 3 சேனலையும் வந்து போட்டிருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வந்து டவுனாகவே இருந்தது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு எடிட்டராக இருந்தீங்க. ஸோ நல்லா எடிட்டிங்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணோம், நீங்கள் வேணும் சப்போர்ட் கார்டு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்தீங்கன்னா போய் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காமல் போய் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களோட எடிட்டிங் பார்த்து அவர் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நிறையா விருப்பப்படுவாராம். ஸோ மொபைல்ஸ் அந்த கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிக்க விருப்பப்படுவார், அதே மாதிரி அதை பற்றி தெரிஞ்சிக்க வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்படுவார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ வேற லெவனான ஒரு சேனல், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் கூட சொல்லிக்கலாம்.
ஸோ அவர் இன்ஸ்பயர் ஆகிடும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த சேனல் நேம் தான் ஏடிஎம்எம் கேமிங். கேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பிடிச்ச சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமிங் டைம்லாம் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெடப் கேமிங். ஸோ இந்த ரெண்டு பேரும் இன்ஸ்பயர் பண்ண வச்சுன்னா கேமிங் சேனல் வந்து இவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. கிரியேட் பண்ணதும் இல்லாமல் ஸ்டார்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே மட்டும் தான் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே போகிறது தெரியல. ஸோ வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகி இருக்குன்னு தெரிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வீடியோ வந்து போட ஆரம்பிக்கிறது. ஸோ அப்டேட்ஸ் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸ் கிடச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்டேட்ஸ் வீடியோலாம் கண்டினியூஸாக போட ஆரம்பிக்கிறாரு. அப்படி டெய்லி வீடியோஸ் நல்ல நல்ல அப்டேட்ஸ்லாம் வீடியோஸ் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 345,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு சேனல் நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. சும்மா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆனால் இவர்கிட்ட வந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட வாய்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கரெக்டான அப்டேட்ஸ் வந்து போடுவார். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட அடிக்ட் ஆன ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ். அதுக்கப்புறம் சொல்கிற விதமே வேற ரகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப்பே பண்ணதில்லன்னு சொல்லியிருக்காரு. இவரோட அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 ரூபாய்க்கு மட்டும் தான் டாப் அப் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ யாரும் டாப் அப் பண்ணாதீங்கன்னா இது வரைக்கும் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவரும் டாப் அப் பண்ணதில்ல. இவ்வளோ பெரிய சேனல் நடத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ரூபா கூட கிட்டத்தட்ட 80 ரூபாய்க்கு மட்டும் தான் டாப் அப் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பயரான ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் தான் நானே டாப் அப் பண்ணதெல்லாம் குறைச்சிக்கிறேன்னு சொல்லிக்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஏடிஎம்எம் ஃபேமிலி கிட்ட சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ ஏன தானு சொல்லிட்டு கண்டென்ட் போட்டுருக்காதீங்க. ஸோ எந்த ஒரு வீடியோ அதாவது எந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போதும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டாப் அப் ஃப்ரீ ஃபயரில் டாப் அப் தவிர மிச்சம் எது எந்த ஒரு ஹெல்ப் இருந்தாலும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி கேட்க சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஸ்டோரி எல்லாருக்கும் இன்ஸ்பயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிஸ்லைக் கொடுத்துட்டு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி போடுங்க. ஸோ அவ்வளோதான் என் சின்ன வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.